ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டெரிஃப்ளின் டேப்லெட் பற்றி தான். இந்த டெரிஃப்ளின் டேப்லெட் எதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, அங்கே இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ கொடுப்பாங்க. ஆனால் அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கி சாப்பிட்டுக்குருவோம், ஒன்று இன்ஜெக்ஷன் போட்டுக்குருவோம். அது எதனால எந்த யூஸ்ன்னு சொல்லி நம்ம கேட்க மாட்டோம். இனிமே அகைன் நீங்கள் டாக்டர்கிட்டையும் யார்கிட்டையும் போகிறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ கொடுக்குறப்ப இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் புக்ஸில் இந்த மாதிரி குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். தெரியாதவங்களுக்கு கேட்டால் கூட நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகே, இன்றைக்கி டெரிஃப்ளின் டேப்லெட் என்ன யூஸ், சைட் எஃபெக்ட், இதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே வருவாங்க, அப்போ அது எமர்ஜென்சியாக வர்றப்ப இந்த டெரிஃப்ளின் இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்டோ போடுறாங்க. அப்போ அந்த டெரிஃப்ளின் இன்ஜெக்ஷன் போடுறப்ப அந்த காற்று பாதை, சுவாச பாதை இருக்குது தெரியுமா, அது நல்லா விரிவடைஞ்சு நல்லா காற்று போக அவங்களுக்கு உதவுதுங்க. அதனால தான் இந்த டெரிஃப்ளின் யூஸ் ஆகுது. சில பேர் ஆக்சிஜன் இந்த மாதிரியெல்லாம் அந்த டெரிஃப்ளின் இன்ஜெக்ஷன் போட்டு ஆக்சிஜன் இந்த மாதிரி ஓட்டு சிலிண்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி மாட்டி விடுவாங்க. அதாவது ப்ரீத்திங் அஃபெக்ட்டுக்கு தான் இதை கொடுக்குறாங்க. ரொம்ப ப்ரீத்திங் எடுக்கிறாங்க, ரொம்ப மூச்சு விடவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டேப்லெட்டோ இன்ஜெக்ஷனோ யூஸ் பண்ணுறாங்கங்க. ஓகே, இப்போ நோயாளியோட ஆஸ்துமான்னு சொல்கிறாங்க. இது வந்து நோயாளியோட ஆஸ்துமா பிரச்சனைக்கு தாங்க இது ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது சுவாசிப்பதில் சிரமம், மார்பு வந்து இறுக்கமாக இருக்கும், அப்புறம் மூச்சு திணறல், சுவாசமற்ற நீண்ட காலம் ஆஸ்துமா, அதாவது அவங்களுக்கு எப்பயுமே இது இந்த ட்ரபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பிறந்த குழந்தைகளுக்கு சுவாச குறுக்கீடு, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு கூட, இந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி இருக்குங்க. அப்போ இது கம்மியான டோஸ் அளவு கொடுப்பாங்க, அதனால் நீங்களாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் ஒவ்வொரு அளவு, ஒவ்வொருத்தவங்களுக்கு 300 mg கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு 400, அப்புறம் 600, இந்த மாதிரி ஒவ்வொரு எம்ஜி வந்து கொடுப்பாங்க. நீங்களாக போடுறப்ப ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆகுங்க. ஓகே ஓகே, இந்த டெரிஃப்ளின் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சைடஸ் காடிலா மூலம் இது வந்து நம்மளுக்கு இந்த டெரிஃப்ளின் வந்து கிடைக்குதுங்க. அப்புறம் இதில் வந்து ரெண்டு டேப்லெட் வந்து இருக்குது, ஒன்று வந்து எட்டோஃப்ளின், இன்னொன்று வந்து தியோஃப்ளின். ரெண்டு டேப்லெட்டும் வந்து இருக்குது. நம்ம எது வேணாலும் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். இந்த டேப்லெட் ஒன்று மார்னிங் போட சொல்கிறாங்க, இல்லாட்டி ஈவினிங் போட சொல்கிறாங்க. எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு காலையிலையா இல்லை ஈவினிங்கான்னு சொல்லி இதுவும் டாக்டர் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த டேப்லெட் போட்டு உங்களுக்கு அடுத்த நிமிஷத்துலேயும் அந்த நம்ம நுரையீரலோட சுவாச பாதை வந்து நல்லா ரிலீஃப் ஆகி நல்லா நம்மளுக்கு அந்த மூச்சு விடுறதெல்லாம் சரியாயிருங்க. அப்புறம் நம்மளுக்கு ஓட்டு சிலிண்டர் இந்த மாதிரி மாட்டி விட்டுருப்பாங்க, அதையும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் தான் இந்த டேப்லெட்டோட யூசஸ். இதோட சைட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கும், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது சிறுநீர் கழிக்கிறப்ப வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப டக்குன்னு போய் உங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கும் ரிலீஃப் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ்.